வணக்கம் நண்பர்களே, இன்றைய ஆங்கில வார்த்தைகள் நம்ம ஒன்றுனா பார்க்க ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி செய்தித்தாளில் வந்திருக்கிற முதல் செய்தி, தி சென்ட்ரல் கவர்மெண்ட் நெக்ஸ்ட் புதுச்சேரி கவர்மெண்ட்ஸ் 10% குவாட்டா ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இப்போ வந்து 10% இடஒதுக்கீடு அரசு பள்ளி மாணவர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க, தமிழ்நாடு அரசும் கொடுத்துருக்காங்க, புதுச்சேரி அரசும் கொடுத்துருக்காங்க. அதை மத்திய அரசு தடுத்து நிறுத்திடுச்சு. அப்போது நிக்ஸ் அப்படின்னா தடுத்துருச்சு, நிறுத்திடுச்சு அப்படின்னு அர்த்தம். இதை எப்படி பயன்படுத்தலாம்? ஐ எம் கோயிங் டு நிக்ஸ் ஹிஸ் பிளான், ஐ எம் கோயிங் டு ஸ்டாப் ஹிஸ் பிளான் அப்படிங்கிற இடத்துல இதை பயன்படுத்தலாம். நிக்ஸ் அப்படின்னா தடுக்கிறது, தடுத்து நிறுத்துறது, எதிர்த்து சொல்கிறது அப்படிங்கிறது மாதிரியான அர்த்தம். அடுத்த வார்த்தைக்கு போகலாம். அடுத்த வார்த்தை, பொலிட்டிக்கல் லீடர்ஸ் ஆர் ஃபைட்டிங் டூத் அண்ட் நெயில். இந்த ஃபைட்டிங் டூத் அண்ட் நெயில் அப்படின்னா ரொம்ப கடுமையாக, ஃபைட்டிங் டூத் அண்ட் நெயில்னா உங்களுக்கு தெரியும், நகத்தை கடிச்சிக்கிட்டே அப்படிங்கிற மாதிரியான அர்த்தம். மிக கடுமையாக போராடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தேர்தல் வருது, எல்லோரும் ரொம்ப போராடுறாங்க டு வின் தி அப்கமிங் எலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது. அப்போ கடுமையான போராட்டம் அப்படிங்கிறதுக்கு இந்த வார்த்தையை நம்ம சொல்லலாம். வி ஃபாட் வித் டூத் அண்ட் நெயில், நாங்கள் ரொம்ப கடுமையாக போராடணும் அப்படிங்கிற மாதிரியான அர்த்தத்தோடு. அடுத்த வார்த்தை, மினிஸ்டர் எஸ்பி வேலுமணி கிளைம் தட் அறப்போர் இயக்கம் வாஸ் டே இன் டே அவுட் பப்ளிஷிங் ரிப்போர்ட்ஸ். இப்போ எஸ்பி வேலுமணி அப்படிங்கிற அமைச்சர் மேலே அறப்போர் இயக்கம் தொடர்ச்சியாக பல ஊழல் குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. அதை அவர் என்ன சொல்கிறாருன்னா, தொடர்ச்சியாக ரொம்ப காலமாக என் மேலே இந்த ஊழல் குற்றச்சாட்டு வச்சுட்டே இருக்காங்க அறப்போர் இயக்கத்துலேருந்து அப்படின்னு சொல்கிறார். அப்போது அந்த ரெகுலர்லி அப்படிங்கிற அர்த்தத்தில், ஆனால் எப்படி அந்த நியூஸ் சொல்லியிருக்காங்க, டே இன் டே அவுட். அப்போ நம்ம சில இடங்களில் ரெகுலர்லினே சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக டே இன் டே அவுட். எப்படி? ஐ யூஸ் டு ரீட் புக்ஸ் டே இன் டே அவுட், நான் புத்தகம் வாசிக்கிற பழக்கம் எனக்கு தொடர்ச்சியாக ரொம்ப காலமாக இருக்குது, ரெகுலர்லிங்கிறதுக்கு பதிலாக இப்படி சொல்லலாம். அடுத்த வார்த்தை, ஹிஸ் ஒய்ஃப் ஹெம்ட் அண்ட் ஹார்ட் வி ஆர் கன்ஃபியூஸ்ட். நீங்கள் யாருக்கு இந்த தேர்தலில் வாக்களிக்க போகிறீங்க அப்படின்னு சில பேர்கிட்ட கேட்குறாங்க. அப்போது வந்த செய்தி இது, ஹிஸ் ஒய்ஃப் ஹெம்ட் அண்ட் ஹார்ட். ஹெம்ட் அண்ட் ஹார்ட்னா தயங்கி தயங்கி பதில் சொல்கிறது, என்ன வார்த்தை சொல்லணும் இந்த இடத்துலன்னு தெரியலையே அப்படிங்கிறதுக்காக யோசித்து சொல்கிறது, சரியான வார்த்தை கிடைக்காமல் சொல்கிறது, அந்த மாதிரியான இடத்துல இந்த ஹெம்ட் அண்ட் ஹார்ட் அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்தலாம். ஹி ஹெம்ட் அண்ட் ஹார்ட் பட் ஃபைனலி டோல்ட் த ட்ரூத். அவன் ரொம்ப தயங்குனா, என்ன வார்த்தை சொல்லி சொல்கிறதுன்னு தெரியலையாமல் தயங்குனா, ஆனால் கடைசியாக உண்மையை சொன்னான் அப்படிங்கிற மாதிரியான இடத்துல. இன்றைக்கி செய்தித்தாளில் வந்த செய்திகள் வச்சு இந்த வார்த்தைகள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போல் இன்னும் தொடர்ச்சியாக பல ஆங்கில வார்த்தைகள் தெரிஞ்சுக்கலாம். இந்த காணொலியை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வணக்கம்.